Meenakshi College of Nursing, Mangalore, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. Hi, hello, SaySwag viewers. Now, unga VJ Harsha. ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு என்ன தான் மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக போய் ஹேண்ட் பிக் பண்ணாலும் அந்த ரெடிமேட் பிளவுசஸில் இருக்கிற அந்த ஆசையை தனிங்க போனோமா பார்த்தோமா தூக்கினமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் ரெடிமேட் பிளவுசஸில். ஸோ ஒரு வாரத்தில் கல்யாணம், நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணலையே, டக்குன்னு போய் பிளவுஸ் வாங்கணும், அதுவும் எனக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற எல்லா கல்யாணம் பொண்ணுங்கள நீங்களும் ஒருத்தரா. அப்போ வாங்க, இதுதான் உங்களுக்கான ப்ராப்பர் டெஸ்டினேஷன். விதவிதமாக ரகோ ரகமாக அழகழகாக நம்மளோட சாரீ கலரில் இருக்கிற எல்லா கலரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லா விதவிதமான ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல இவங்க ஆரி ஒர்க் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஆரி ஒர்க் மெட்டீரியலும் இருக்கு, ஸ்டிச்சடு பாட்டும் வச்சிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த யூனிக் பீஸ் காமிக்கிறேன். கையில பாத்தீங்கன்னா ஒரு பீகாக் போட்ட மாதிரி. இந்த பிளவுஸோட இந்த பர்டிகுலர் டிசைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் இந்த பீகாக்கு. அவ்வளோ அழகா அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. நார்மலா பீட் ஒர்க் அப்படின்னாலே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா ஆரி ஒர்க்னாலே பீட் ஒர்க்கான்ட்டு அதுக்குள்ள வந்துட்டு அழகா வந்துட்டு அந்த கோல்டன் த்ரெட் இருக்குல்ல, அது பேர் என்ன, நக்ஷி நக்ஷி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் யூனிக் த்ரெட் வச்சு அவங்க ஃபுல் பீக் பீகாக்கையும் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தூரத்துலேருந்து பார்த்தாலும் அப்படியே ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளவுஸு. ஸோ ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ்னா ரெடிமேடாக வாங்கினா எந்த சைஸ்லேருந்து எந்த சைஸ் அவைலபிளாக இருக்கும்? நம்மகிட்ட 34லேருந்து ஆல்மோஸ்ட் 38 வரைக்கும் வச்சுருக்கோம். 34 சைஸ் பிளவுஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் 30 வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 34 வாங்கினீங்கன்னா நீங்கள் 40 வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் வெரி ரெகுலர் சைஸ் 34, 36, 38. ஓகே, ஸோ இந்த மூணு சைஸஸுமே வந்துட்டு இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆல்ட்ரேஷனும் நீங்களே பண்ணி, நாங்களே ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கோம். ஆல்ட்ரேஷனுக்கு எதுக்குமே சார்ஜஸ் இல்லை. நீங்கள் வந்தீங்க, 10 minutes பிக் பண்ணிங்க, ஆல்டர் பண்ணி தரேன். சூப்பர், வேற லெவல் ரூம் வச்சிருக்கோம். வெரி நைஸ். And இதோட காஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1999. இதோட பிரைஸ் 1999 தான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பிளவுஸ் பீஸ், அதாவது இவ்வளோ கிராண்டாக ஃபுல் ஸ்டிச்சு, எதுவுமே நம்ம இதில் அடிஷ்னலாக பண்ணவே வேண்டாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பீஸ் நம்மளுக்கு ஜஸ்ட் 2000 rupees கிடைக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் ஆகட்டும், இதில் இருக்க இந்த டிசைன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஒயின் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெண்டியாக லைக் பண்ணுறது வந்து ஸ்ட்ரைப்ஸ். ஓகே, இதுலேயுமே குட்டியோண்டு ஒரு மயில் போட்டு அந்த மேலே ஃபுல்லாகவே ஸ்டைப்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக்கில் ஒர்க் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்காக ஸ்டிச்சிங்கில் ஏதாவது காம்ப்ரமைஸ் அப்படிலாம் இல்லை. நம்ம ஸ்டிச்சிங்கும் நம்மளே மேக் பண்ணி தரோம். அதனால நம்ம ஸ்டிச்சிங் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோமோ, பிரின்சஸில் இன்னோட் பண்ணி அண்ட் 3 stitches இன்டர்லாக் A to Z உங்களுக்கு பக்காவா அண்ட் ஃபுல்லாகவே கன்சல் பைப்பிங் தான் கொடுத்து அவங்களுக்கு பண்ணி தரோம். ஸோ இந்த பிளவுஸ் வந்துட்டு இவ்வளோ ப்ரிட்டியாக இவ்வளோ ஃபைன் ஸ்டிச்சிங்கில் 2800 நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளவுஸ் பார்க்குறதுக்கே. ஒரு ஒயின் கலரில் கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் பேட்டர்னில் இருக்கிற எல்லா பிளவுஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் ஹெல்த்தியரான ஹேண்ட்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப ஸ்லீக்காக ஸ்லிம்மாக காமிக்கும். என்றைக்குமே வேர்ட்டிக்கல் ஸ்டைப்ஸ் ஆர் வேர்ட்டிக்கல் டிசைன்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக காமிப்போம். இந்த வேர்ட்டிக்கல் ஹரிசான்டல் ஸ்டைப்ஸ் நம்ம வாங்கினோம்னா டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக கொஞ்சம் ஃபேட்டியராக தான் இருக்கும் நம்மளோட ஆர்மில் இருக்கிற அந்த மசில்ஸு. ஸோ அதனால் என்றைக்குமே வேர்ட்டிக்கல் ஸ்டைப்ஸ் அண்ட் வேர்ட்டிக்கல் டிசைன்ஸ் உங்களோட பிரைடல் பிளவுஸஸ்க்கும் பிரைட்ஸ்மேட் பிளவுஸஸ்க்கும் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபேவரட் கலரில். எல்லாரும் கேட்பீங்க என்ன முகூர்த்தத்துக்கு போய் கருப்பு கலர் எடுக்கிறா அப்படின்ட்டு. ஸோ இது முகூர்த்தத்துக்கு அப்படின்னு இல்லைங்க, வந்துட்டு நம்ம இப்போ ஒரு சீமந்தத்துக்காகட்டும் அந்த மசக்க கருப்பு அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் க்ளோஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஆர் நம்ம இப்போ வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட டெஃபினட்டாக ஒரு பிளாக் கலர் சாரி இருக்கும். அதுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆரி ஒர்க் க்ளோஸ் தான் இது. 3500 ரொம்ப பர்ஃபெக்டான பீஸாக இருக்குது. ஸ்டிச்சிங் கேட்கவே வேண்டாம், ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த குந்தன்ஸும் வந்துட்டு இன்க்ளூசிவ் இல்லையா? இதுவே வந்து நம்ம எல்லாமே போட்டு தான் கொடுப்போம். ஓகே, வெரி நைஸ். கம்ப்ளீட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி தான் உங்கள் கைக்கு ப்ளவுஸ் கொடுப்போம். சூப்பர். ஸோ அடுத்தது வந்துட்டு டெஃபினட்டாக எல்லோ கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரிகேட்டாக அந்த க்ரீன் அண்ட் அந்த பீட் ஒர்க்கில் காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது அந்த எல்லோ கலருக்கு. இந்த பேக் டிசைன் ஆகட்டும், பேக் டிசைனும் பார்த்தீங்கன்னா நார்மல் பானைக்கு இல்லாமல் அந்த பாட்னிக். இப்போ நான் உங்களுக்கு நிறையா அந்த மெட்டீரியல்ஸில் பாட்னிக் காமிச்சேன் இல்லையா, அதோட ஃபினிஷிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நாட் வச்சு இது வந்து ஷோல்டரில் உட்காந்துரும் இந்த பர்டிகுலர் டிசைன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாட்னிக்கோட கம்ப்ளீட் ஓவரால் ஃபினிஷிங் இருக்கும். இந்த பிளவுஸ் எவ்வளோ ஆகுது? 3999. ஸோ ஒரு 4000 பாருங்கள், எவ்வளோ ஒரு ஹெவி ஒர்க் ஆன ஒரு பிளவுஸு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு செம்ம கிராண்டியரான ஒரு ராஜாராணி பிளவுஸு. இது முகூர்த்த பிளவுஸும் நம்ம வேர் பண்ணலாம், ஒரு நிச்சயதார்த்தம் எந்த ஒரு கிராண்டான ஈவெண்ட்டுக்குமே வந்துட்டு இதை நம்ம வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. திக்
திக்கான பீட் ஒர்க் அண்ட் இது நார்மலா பிளாட்டா வந்து கை வந்து க்ளோசர் ஆகாம இந்த மாதிரி ஒரு வி கட்ல வந்து கை வந்து க்ளோசர் ஆகுது. இதுல வந்து குந்தன், அதாவது இந்த அன்கட் குந்தன், செம்ம வைப்ரண்டா ரொம்ப ஹைலைட்ஸ்க்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி குந்தன் யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஒர்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கலர்லயே வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி அவ்வளோ பிரெட்டியா வாட்டர் ஃபில்லிங்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பேக் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான பீட் ஒர்க்கா இருக்கு. ஸோ இந்த பிளவுஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4,500 rupees. இதில் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே அதே மாதிரி கொடுத்து பீட்ஸ்லேயே ஒரு திக் பார்டர் கொடுத்துருவாங்க. அந்த லுக் வைஸில் கொஞ்சம் ஜுவல் போட்ட மாதிரி இருக்கும், அதனால செம்ம கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளவுஸஸ் வச்சிருக்கோம், எக்கச்சக்கமான ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 varieties ஆஃப் பிளவுஸஸ் ரெடிமேட்லேயே வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளவுஸ்னே சொல்லலாம். அதாவது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது எல்லா பிரைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் தான் எனக்கு போடணும் அப்படின்னு சொல்றது நத்திங் பட் நெட் பிளவுசஸ். ஸோ நெட்டில் வந்து 3D ஃபினிஷில் ஆர்ட் ஒர்க் பண்ணி டிசைன் ஒர்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ப்ரிட்டியான நெட் ஒர்க் பிளவுசஸ் தான் இப்போ எல்லா பிரைட்ஸுமே வந்துட்டு ரொம்ப விரும்பி விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நெட் ஒர்க் பிளவுசஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள கை தெரியும் உடம்பு தெரியும் அப்படின்னு நிறையா பூன் இருந்தது, இதெல்லாம் வாங்க விடுறதில்லை. பட் இப்போ இருக்க பிளவுசஸ் எல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி விதவிதமாக வாங்கி அழகாக நம்மளோட பிக் டேக்கு வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நெட் பிளவுசஸ்லாம் உங்கள் கடையில் எவ்வளோ வந்துட்டு சேல் ஆகுது ஆர் இது ரொம்ப வாங்கிட்டு போறாங்களா? இப்போ மோஸ்ட் ஆஃப் நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்ராட்ஸ் எல்லாமே நிறைய கிளைண்ட்ஸ் இதை இதுக்கும் அப்ராட்ஸ்க்கு தான் போக போகுது. இதுவும் இந்த மாதிரி நிறைய பிளவுசஸ் வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே பண்றோம். நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணலாம், இல்லைனா ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பர் நீங்க வீடியோ கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூட்டி வந்து நடந்து வரும். இதில் பேக் பொசிஷன் இதே மாதிரி வரும் அண்ட் பேக்கு உங்களுக்கு கிளாத் வரும் அண்ட் கைக்கு ஃபுல்லாகவே நெட்டு வந்து நெட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்ககிட்ட 10,000 பண்ணுறோம். ஓகே, 10 இருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் வரணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும். இந்த பிளவுஸ் அப்போ என்ன ஒரு ரேஞ்சில் வரும்? 10 போகும்போது டியூரபிலிட்டியும் ஜாஸ்தியா வரும். ஃபுல் நெட்னா வந்துட்டு கொஞ்சம் எவ்வளவுதான் டபுள் நெட் எல்லாம் கொடுத்தாலும் லைஃப் அவ்வளோ வருமானது வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான். சோ அதனால எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் கிளாத் இன்ஃபியூஸ்டான நெட் பிளவுசஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா டியூரபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியா வரும். சோ அகைன் நம்ம ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கஸ்டமர் பிளவுஸ். ஓகே, ஃபேப்ரிக்ல வர்க் பண்ணிருக்கோம், ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து கட் தானாலே ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அண்ட் அந்த ஒரு ஒரு அந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் வச்சு அந்த லுக் வைஸ் ரொம்ப நல்லா எலகண்டா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா நார்மல் பீட் ஒர்க்கில் வந்து நம்ம வெர்டிகல் ஸ்டைப்ஸை வந்துட்டு போடுறதை விட இந்த மாதிரி இந்த கர்தானா ஒர்க், அதாவது இந்த கிறிஸ்டல் ஒர்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பேக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாட் நெக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பிரின்சஸ் கட் கொடுத்து தைச்சிருக்காங்க. இது வந்துட்டு கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து கிளாத் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி சப்போஸ் நம்ம கிட்ட இருக்க டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க செலக்ட் தெரியாத அளவுக்கு அந்த கலர் என்ன கலர்ல பிளவுஸ் இருக்கோ அதே கலர்ல வந்துட்டு குட்டி குட்டி குட்டியா வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, வளைஞ்சு 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 அந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் போடுறது பேர் தான் வாட்டர் ஃபில்லிங். ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஒர்க்கு. அதுல வந்துட்டு அழகா ஸ்டோன் ஒர்க் கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு ஜர்தோசியில் அதுக்கு பீடிங் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த சாந்த் பெல்லி கம்மல் இருக்குல்ல, அந்த சாந்த் பெல்லி கம்மலோட இன்ஃபுளுன்ஸ் வச்சே நிறைய அந்த சாந்த் பெல்லி டிசைன்ஸும் உள்ள கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கை பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம், செம்ம கிராண்டா இருக்கு, ஃபுல் செக்குடு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் இது இத்தனை வாட்டி ரப் பண்ணிட்டேன், ஒரு பீடுமே விழலை, அவ்வளோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கு எல்லா பீட்ஸுமே. அண்ட் முடியறதும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளண்டாக முடியாது, இந்த மாதிரி வி கட்ல முடியுது. இங்கே வந்து ரெண்டு பீகாக் கொடுத்துருக்காங்க, கையே செம்ம கிராண்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஹெவி ஒர்க் ஆன ஒரு பிரைடல் பிளவுஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி டசல்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ நம்ம மாப்பிள்ள பொண்ணு பேர் அதோட இனிஷியல்ஸ் KV. என்ன பிரைஸ் ஆகுது? இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு
10 12 வரைக்கும் 12,000 குள்ளே இவ்வளோ ஹெவி ஒர்க் பண்ண முடியுமா? வெரி நைஸ். ஸோ இது ஒரு கஸ்டமைஸ்ட் பிளவுஸுங்க. நீங்கள் என்ன டிசைன் எடுத்து வந்து கொடுத்தாலும் ஒரு 10-12 இந்த லெவலுக்கு ஹெவி ஒர்க்கான பிளவுசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது வந்து ஒரு ப்ராப்பர் ரொம்ப ஹெவி ஒர்க் பிரைடல் பிளவுஸு. எல்லா முகூர்த்த ரெட் சாரீஸ்க்கும் வந்துட்டு க்ரீனில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் பிரைடல் ஒர்க் பிளவுஸு. இதோட அந்த எண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்துட்டு வேர்டிக்கலில் கிளாஸ் பீசஸ் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு எண்டு வந்து க்ரீன் கலரில் கொடுக்குறாங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவ்வளோ ப்ரிட்டியாக ஹெவியாக அதில் பேர்ல் ட்ராப்லெட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு 3D ஒர்க் பிளவுஸ்னே சொல்லலாம். மேலேயும் ஃபுல்லாக ஜர்தோசி, அந்த கர்தானா, அந்த கோல்டன் ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோனு, செயின் ஒர்க்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் இன்ஃபியூஸாக இருக்குது. பின்னாடி வந்து அந்த பல்லாக்கு டிசைனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் தேர் சிக்னேச்சர் பீசஸ்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜிம்கிலாம் வச்சு பண்ணிருக்கேன். ஆமாம், இல்லை மோஸ்ட் ஆஃப் நிறைய ஜிம்கிஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அந்த ரெகுலர் இல்லாமல் அதில் பாக்ஸ் டைப்பில் காமிச்சாலும் இது ரெடிமேட் கஸ்டமைஸ் பிளவுஸ் ஹார்ட் இன் ஷேப்பில் பல்லாக்கு கொடுத்த மாதிரி செம யூனிக்காக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20-25 வரும். பட் இதை விட வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்கா மாதிரி இருக்கு இல்லைங்களா? பட் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இது ரெகுலராக பண்ணுற ஒர்க். இதில் மோஸ்ட் ஆஃப் நிறைய பீச் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இதில் கம்ப்ளீட்டாக ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் செல்லா ஒர்க், ஃபென்ச் நாட் ஒர்க், மோஸ்ட் டைம் ஜர்தோசி ஒர்க். இதில் ஆல்மோஸ்ட் 1 kg வரைக்கும் ஜர்தோசி இருக்கு. பிளவுஸ் வேஸ்ட் இதுவும் 1.5 kg வரைக்கும் இருக்கும். இது 2 kg தான், இது 1.5 kg. இதில் ஃபுல்லாகவே அந்த பீட்ஸ் ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் ஜர்தோசி10,000-12,000 25,000 சொல்றாங்க. சோ அதனால இதோட வர்க் பேஸ் பண்ணி தான், இதோட அதுல அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இதோட பிரைசிங் வந்துட்டு டிஃபர் ஆகுது. சோ இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆரி ஒர்க் பிளவுஸ் பற்றியும் ஒரு பிரைடல் ஒர்க் பிளவுஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணணும், எப்படியெல்லாம் வாங்கணும், எந்த மாதிரி ரேஞ்சஸ்லலாம் இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சஸ் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு நிறைய நம்ம அனுவோடையும் சேர்ந்து வந்துட்டு நான் வந்து இதை கேட்டுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் சேஸ்பாக் வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்களோட நாலேஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு. கண்டிப்பாக. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் எல்லாமே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எதுக்காக ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் ஷாப்க்கு விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன குவாலிட்டி கேட்டது நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை நாங்க விஜய் ஹர்ஷா, பை பை. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ்.